ஹாய் எவ்ரி ஒன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அனுஷாஸ் பேரடைஸ். நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கன் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீன்ஸ் பருப்பு உசிலி. இது சவுத் இந்தியாவில் ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி. எல்லா ஆஸ்பிஷியஸ் அக்கேஷன்ஸ் ஃபெஸ்டிவல்ஸில் இந்த பருப்பு உசிலி ஒரு மெயின் ஐட்டம் இந்த மெனுவில் இருக்கும். ஸோ வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு அரை கப், கடலைப்பருப்பு அரை கப், பொடியாக நறுக்கிய பீன்ஸ் 100 கிராம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, துவரம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் மிக்ஸ் பண்ணி அதில் தண்ணி விட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு நல்லா ஊறியிருக்கும். இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கோங்க, 8 காய்ந்த மிளகாய், அப்புறம் நம்ம இந்த ஊற வச்ச பருப்பை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொர கொரன்னு அரைச்சிக்கணும். தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பருப்பை மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு அதுக்கு தேவையான உப்பை போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, நம்ம அரைத்து வைத்த இந்த பருப்பு விழுதை இப்போ இட்லி தட்டில் வச்சு ஸ்டீம் பண்ண போகிறோம். அதுக்கு இட்லி தட்டை ஃபஸ்ட்டு கிரீஸ் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் விட்டு. அதுக்கப்புறம் இந்த பருப்பை அந்த இட்லி தட்டில் செட் பண்ணிக்கோங்க. பிளேட்ஸில் வச்சு 1 பை 1, ஒரு பிளேட்டுக்கு மேலே இன்னொரு பிளேட்டு வச்சு, எவ்வளோ உங்களுக்கு நீங்கள் அரைச்சிருக்கீங்களோ அந்த பருப்பை அதில் வச்சு ஒரு 8 to 10 minutes வேக விடுங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மேலே இன்னொரு பிளேட்டு வச்சு இட்லி குக்கரில் வச்சு வேக விட போகிறோம். இட்லி குக்கரில் அடியில் தண்ணி வச்சுட்டு இந்த பிளேட்ஸை அதுக்குள்ளே வச்சு மூடி போட்டு மூடி 8 to 10 minutes வேக விடுங்க. இந்த பருப்பு ஸ்டீம் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து பீன்ஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் நம்ம சாப் பண்ண அந்த பீன்ஸை போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதுக்கு தேவையான உப்பை போட்டு வேக விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்குள்ளே பீன்ஸ் வெந்துடும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு நல்லா வெந்திருக்கும். அந்த ஸ்பூனில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வெந்திருக்கா இல்லையான்னு நல்லா தெரிஞ்சிடும். வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஸ்பூனில் இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை ஒதுக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்பூனில் உதிர்த்து விடுங்க. நல்லா க்ரம்பிள்டாக இருக்கணும், அதனால தான் இதுக்கு பேர் உசிலினே வந்தது, இந்த சைட் டிஷ்க்கு பேர். இந்த மாதிரி உதிரியாக உதிர்த்து டெக்ஸ்சரில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் பருப்பு உசிலி. 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பீன்ஸும் நல்லா வெந்திருக்கும். ஒரே ஒரு பீன்ஸை நெசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் வெந்திருக்கான்னு. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பருப்பு உசிலி பண்ணலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிடுங்க. கடுகு வெடிக்க வெடித்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்கலாம்.
ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிருங்க. அதுக்கப்புறம் பெருங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம உதித்து வச்சிருந்த உசிலியை போட்டு திரட்டி விடுங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். எல்லா கல்யாணங்களில் என்ன ஆஸ்பீஷியஸ் ஃபெஸ்டிவல் அக்கேஷன்ஸாக இருந்தாலும் இந்த பருப்பு உசிலி இல்லாமல் வாழையிலையில் சாப்பாடு போடவே மாட்டாங்க சவுத் இந்தியாவில். ஸோ இது ரொம்ப ஃபேமஸான ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி. இது வந்து பெஸ்ட் சைட் டிஷ் ஃபார் மோர் குழம்பு, வெந்தய குழம்பு, வெத்தக்குழம்பு எல்லாத்துக்கும் வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காய்கறி. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எனக்கு என்னோடய வீடியோ கீழே கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். ஒரு ஸ்பூன் சின்ன சிட்டிகை மஞ்சப்பொடி போட்டு பிரட்டி கொடுங்க. நல்லா அடியில் வந்து ப்ரௌனாக வந்து அடியில் நல்லா ரோஸ்ட் ஆகும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் நம்ம வேக வச்ச இந்த பீன்ஸை போட்டு பிரட்டி கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம பருப்பு உசிலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கலர் அண்ட் டெக்ஸ்சர் அண்ட் ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா கமகமன் சூப்பராக இருக்குது. நல்லா மோர் குழம்பு வெத்தக்குழம்பு மெயின் டிஷ் பண்ணிவிட்டு இது சாப்பிட்டிங்கன்னா வீட்டில் இட்ஸ் எ பர்ஃபெக்ட் மீல். ப்ரோட்டீன் ரிச், ஃபைபர் ரிச் பருப்பு உசிலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், அனுஷாஸ் பேரடைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.